ட்ரேடிங்கில் வீக்லி 3-5% இந்த மாதிரி உங்களாலையும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்னோடய அக்கௌண்ட்ஸை காப்பி பண்ணுறது மூலியமாகவும் சேம் ரிசல்ட் உங்களாலையும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இல்லை ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் ட்ரைனிங் வேணுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே பண்ணாமல் டெய்லி என்னோடய யூடியூப்பில் 12:30 வந்து என்னோடய லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறனோ எல்லாமே லைவாகவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆவரேஜாக மந்த்லி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இதை பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங். இப்போது டுடே லைவ் செஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைவில் வந்து இந்த 1 வீக் வந்து நல்ல ப்ராஃபிட் நம்ம எடுத்திருக்கோம். லைவில் யார் யாரெல்லாம் வந்து இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்னியோட செஷனில் அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நானும் ஆல்ரெடி என்னோடய அனாலிசிஸ் நான் கொடுத்துருந்தேன், டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம 15 மினிட்டில் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு லோவிலேருந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தேன், சரிங்களா. ஸோ ஐ திங்க் வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஏரியா. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து நான் நல்லா ப்ராஃபிட் எஸ்டர்டேவும் புக் பண்ணோம். ஸோ டுடே இது வந்து ஆல் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ டுடே ஒன்றும் நம்ம எந்த ட்ரேட்ஸும் நான் புக் பண்ணல. டுடே வந்து இப்போ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன், 2 ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறா இருந்தால் ப்ளேஸ் பண்ணலாம். அண்டு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து மேலே ஏறி இருக்கு. ஐ திங்க் மறுபடியும் அகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் டார்கெட் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் இதை நெகட்டிவாக போனாலும் நம்மளால் அடுத்தடுத்து ட்ரேட் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் லைவில். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப ரிஸ்க்கு கம்மியாக லாட்ஸிஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ட்ரேட்ஸ் எடுங்க. Thank you.
சரி ஓபன் பண்ணி கைல நம்ம பண்ணலாம் சார். ஆமா சார், நான் அதை ஓபன் பண்ணது சரி பாஸ்வேர்டு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. Thank you.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000
இல்ல ப்ரோ, இப்போ அக்கவுண்ட் அமௌண்ட் டெபாசிட் Thank you.
Thank you.
ஹாய், இப்போது டுடே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரவுண்ட் $175 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இன்னையோட லைவ் செஷனில் வந்து நான் 188 ஓவரால் புக் பண்ணியிருக்கேன். கமிஷன் வந்து $12 போக 175 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்கேன். ஐ திங்க் மார்க்கெட் திருப்பி இந்த ஏரியா வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் அது வந்தால் நான் அடுத்தடுத்த ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இது நம்மளோட டுடே ரிசல்ட். $175 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இந்த செஷன் வந்து இப்போ நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம ஈவினிங் பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் லைவில் இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ எல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோட லைவ் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அல்லது காப்பி ட்ரேடிங் பண்ணோம் அல்லது ட்ரைனிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.